ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு உஷாஸ் ஃப்ளக்ஸ். இன்னைக்கு நம்ம பன்னீர் டிக்கா எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள், நான் ஒரு 200 கிராம் பன்னீரை இந்த போல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். குடை மிளகாய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இது போல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தயிர், சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் நிறத்துக்காக, தனியாத்தூள், உப்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பன்னீர், குடமிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் இந்த பவுடருங்களோட இந்த மசாலாவோட போட்டு மேரினேட் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இந்த போல் ஸ்கியூவர்ஸை நல்லா தண்ணியில் நனைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். தண்ணியில் கொஞ்சம் நனைச்சி எடுத்து வச்சுருவோம். முத நம்ம தயிர் எடுத்துக்கலாம். தயிர் கொஞ்சம் கட்டியா இருந்தாலும் நல்லது தான், எனக்கு கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு. தட்டி தயிரா இருந்தாலும் நல்லதா இருக்கும். கொஞ்சமா மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சீரக பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம். சில்லி பவுடர், காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தா யூஸ் பண்ணிக்கங்க, கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும், அதுக்காக தான். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். சில்லி பவுடர் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன். உப்பு தேவைப்படுற அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீரை போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்க, நான் குறைவாக தான் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த பன்னீர் ஆட் பண்ணிடலாம். குடைமிளகாய், வெங்காயம், நல்லா இப்படி லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உடஞ்சிரும் பார்த்து. இப்படி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. சீரக பவுடர் ஒரு கால் டீஸ்பூனும் ஒரு 3-4 சொட்டு லெமன் சாரும் விடுங்க. நான் அது ரெண்டுமே இப்போ சேர்க்கல. அது ரெண்டும் கொஞ்சம் விட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. நான் இப்போ இதை வெளியே எடுத்துட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. இப்போ நம்ம ஸ்கியூவர்ஸில் ஒன்று ஒன்றா குத்திடலாம். முத நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன், ஒரு துண்டு பன்னீர். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா நனைச்சிட்டு இப்படி ஊற வச்ச போல வச்சிருங்க. ஒரு குடை மிளகாய், திரும்ப வெங்காயம், ஒரு பன்னீர்,
இங்கே பாருங்கள், இப்போ இதை நம்ம இப்படி வச்சுருவோம். இப்போ அடுத்தது இதே போல் எடுத்துப்போம். பாருங்க இந்த போல ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம கல்லில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி எடுத்து வேக வச்சு எடுத்துடலாம். இந்த போல நான் ஒரு இரும்பு கல் வச்சுட்டேன், அதில் நல்லா இப்படியே ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. பட்டர் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வச்சிருவோம். வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா இப்படி நகட்டி நகட்டி விட்டுட்டே வைங்க. கொஞ்சமா இந்த மசாலா மிச்சம் இருந்ததுன்னா அதை இப்படி போட்டு விடுங்க. கொஞ்சமா இப்படி ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குங்க, இல்லனா பிரஷ்ல எடுத்து கூட லைட்டா போட்டுக்கலாம். ஒரு ஒரு சைடு திருப்பி விடுங்க, அப்பதான் நல்லா வேகும். திரும்ப இந்த சைடு திருப்பி விட்டுருவோம். இங்க பாருங்க நல்லா வெந்து வருது. பாருங்க நம்ம பன்னீர் டிக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் நாலு சைடு திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டைம் உஷாஸ் வ்ளாக்ஸ் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க.